गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जानकी कांति स्मरण जय जय राम राम पंडरीनाथमराज के जय पंडरी क्षेत्र के जय प्रेमी केंद्र सद्गुरु महाराज की जय। श्री सरस्वती नमोस्तुते श्री सरस्वती नमोस्तुते वरदे श्री सरस्वती नमोस्तुते वरदे परदे वते श्रीमति गौरी पति गुरु गुह विनुते विधि युवते श्री सरस्वती नमोस्तुते वरदे परदे वते श्रीमति गौरी पति गुरु गुह विनुते विधि युवते श्री सरस्वती नमोस्तुते। वसनात्रय विवर्जित वरमुनि भावित मूर्ते वसनात्रय विवर्जित वरमुनि भावित मूर्ते अद्भुत चरणा गुरु हे संसार विद्यापके सकल मंत्राक्षर हुए श्री सरस्वती दरहासयुत मुकाम गुरु हे अद्भुत चरणा गुरु हे संसार विद्यापके सकल मंत्राक्षर हुए श्री सरस्वती नमोस्तुते वरदे परदेवते श्रीपति गुरु पति गुरु गुह विनुते विधि युवते श्री सरस्वती नमोस्तुते। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्ध भवतु मे सदा। इन्रे श्री विजयदशमी नन्नाळ् पुरटासी मासं अम्मावासे अडुत्त वर ओन्बदु नाट्कळ् नवरात्रियागवुं अदै तोडर्ंदु वरुम् पत्तावदु नाळ् दशमी विजयदशमियाग नम्मलुडैय भारत देशत्तिल रोम्ब सिरप्पा कोंडाडप्पडुरदु। இந்த நவராத்திரி பண்டிகை நம்ம பாரத தேசம் முழுக்க பல்வேறு இடங்களில் பல்வேறு பெயரோட பல்வேறு சமுதாயங்களோடு கொண்டாடப்படுறது. ஆனால் தேர் இஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்வாலே பல இடங்களில் பல பேரோட பல விதமாக கொண்டாடப்பட்டாலும் தேர் இஸ் எ யூனிஃபையிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னால் This festival is ultimately the celebration of the triumph of good over evil. நன்மை எப்படி தீமையை வென்றது அப்படிங்கறத காமிக்கிறது தான் இந்த நவராத்திரி பண்டிகை. வருஷத்துல நாலு நவராத்திரி வர்றதா சொல்றா. அந்த நாலு நவராத்திரியில சரத் நவராத்திரி இந்த செப்டம்பர் அக்டோபர் மாசம் நடக்கிற இந்த நவராத்திரி ரொம்ப பிரபல்யமா கொண்டாடப்படுறது. இந்த தெற்கு பகுதிகளான தமிழ்நாடு ஆந்திரா கேரளம் கர்நாடகத்தில் இந்த குலு சம்பிரதாயம் இந்த பொம்மைகளெல்லாம் அழகாக டிஸ்பிளே பண்ணி ஃபெஸ்டிவ் டிஸ்பிளே ஆஃப் டால்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த சம்பிரதாயம் இருக்குது. கேரளத்தில் சில இடங்களில் சத்யநாராயண பூஜை பண்ணுறது வழக்கம். சரஸ்வதி பூஜையும் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுறதும் அந்த வழக்கம் இருக்குது. மைசூரில் தசரா அப்படின்னு சொல்லி 10 நாள் ரொம்ப உற்சாகமாக கொண்டாடுறான்.
கிழக்கு பகுதிகளான இந்த வங்காளம் அசாம் பீகார் அந்த இடங்கள்ல துர்கா பூஜா அப்படின்னு சொல்லி 9 நாட்கள் நவ துர்கைக்கு துர்கா பந்தல் போட்டு அதி பிரம்மாண்டமா கொண்டாடுவான். நவ துர்கை முதல் நாள் சைலபுத்ரி, ரெண்டாவது நாள் பிரம்மச்சாரிணி, மூன்றாவது நாள் சந்திரகாந்தா, நாலாவது நாள் குஷ்மாந்தா, அஞ்சாவது நாள் ஸ்கந்த மாதா, ஆறாவது நாள் காத்யாயினி, ஏழாவது நாள் காலராத்திரி, எட்டாவது நாள் மகாகௌரி, ஒன்பதாவது நாள் சிதிதாத்ரி அப்படின்னு 9 நாட்கள் நவ துர்கைக்கு, அதுவும் நவராத்திரி இல்லையா, ராத்திரி இரவு, நவம்னா 9, அன்னைக்கு இரவு பகுதிகள் ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுறது வழக்கம். இந்த பக்கம் போனோமானால் வெஸ்ட் அந்த குஜராத் பஞ்சாப் அந்த இடங்கள்ல இந்த கர்பா நடனம் ஆடி இரவு முழுக்க நிறைய பேர் உபவாசம் இருக்கிறதும் வழக்கம் உண்டு. அப்படியே நார்த் இந்த டெல்லி யூபி அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் தசரா அப்படின்னு 10 நாட்கள், ராமலீலா அப்படின்னு ராமர் ராவணனை வென்றதுக்கு ரொம்ப அதி அற்புதமா கொண்டாடுற வழக்கம் உண்டு. அந்த சமயத்துல இந்த ராமச்சரித்திரத்தை நாடகமாகவோ கதையாகவோ எல்லாம் போடுறது வழக்கம். இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான ஒரு பண்டிகை தான் நவராத்திரி. இந்த நவராத்திரிக்கு பல கதைகள் பல தாத்பரியங்கள் இருக்கு. அதுல ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் அ ஃபெஸ்டிவல் ஃபார் காடஸ் சக்தி இன் ஹர் வேரியஸ் ஃபார்ம்ஸ். ஏன் அப்படின்னா, இந்த சமயத்துல தான் மகிஷாசுரனை மகிஷாசுர மர்தினி சம்ஹாரம் பண்ணதான் நமக்கு பெரியவாளம் அனுகிரகம் பண்றான். இந்த கதை என்ன அப்படின்னா, மகிஷாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் இருந்தான். எல்லா அரக்கர்களுக்கும் என்ன ஒரே ஆசை இருக்கும் அப்படின்னா, அழிவின்மை எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஆசை நிறைய அரக்கர்களுக்கு நம்ம பார்க்குறோம் இந்த சரித்திரங்கள் எல்லாம். இவனுக்கும் அதே ஆசை தான் இருக்கு. யாரோ ஒருத்தர் போய் உபதேசம் பண்றா, உன்னை படைச்சவன் யாரு, பிரம்மா தானே படைத்தார், நீ அவர்கிட்டயே போய் தவம் பண்ணி அந்த வரத்தை வாங்கிக்கோ அப்படின்னு யாரோ உபதேசம் பண்றா. உடனே கேட்டானாலேயோ கடும் தவம் புரியறான் பிரம்மாவை நோக்கி. அந்த பிரம்மாவும் அந்த தவத்தின் பலனை அவனுக்கு பிரத்யட்சமா காட்சி கொடுக்குற. என்னப்பா வரம் வேணும் உனக்கு? எனக்கு அழிவின்மை வேணும் அப்படின்னு கேக்குறான். பிரம்மா சொல்ற, யாருக்குமே என்னால் இந்த வரத்தை கொடுக்க முடியாதுப்பா, மனிதனால் அவன் பிறந்துட்டான் அப்படின்னா அழிவு என்பது அது இன்எவிட்டபிள், நீ வேற ஏதாவது கேள். வாழ்க்கையில அழிவின்மை முக்கியம் கிடையாது, எவ்வளவு பெரிய வாழ்க்கை அப்படிங்கிறதுலயா வந்து இருக்கு. எந்த அந்த நாட்கள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இருந்தாலும் ஹீ ஹேட் சம் அஜெண்டா, அதனால இவன் யோசிச்சான், ஓ நமக்கு இம்மார்டாலிட்டி கொடுக்க முடியாதா, வேற என்ன பண்ணலாம், நல்லா திடகாத்திரமா ஆஜானுபாகமா இருப்பானா, பெண்கள் எல்லாம் நமக்கு த்ரெட் கிடையாது, ஒன்றும் எனக்கு அவளால் என்ன ஒன்றுமே பண்ணிட முடியாது, அதனால இன்டெலிஜென்ட்டாக ஒரு வரம் கேட்கலாம் அப்படின்னு பிரம்மா கிட்ட சொல்கிறான். எந்த ஆன்மகனாலையும் இன் எனி ஃபார்ம், அவன் தெய்வமாக இருக்கலாம், தேவனாக இருக்கலாம், மானுடனாக இருக்கலாம், அரக்கனாக இருக்கலாம், யாராலையும் என்ன அழிக்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வரம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கான். இந்த வரத்தை பிரம்மா கொடுத்துதானே ஆகணும்ட்டுனு கொடுத்துடுறேன். வரம் கிடைச்ச உடனே பாடா படுத்துறான், எல்லாரையும் போட்டு அதகலம் பண்றான், எல்லாரையும் போட்டு பிரச்சனை, மூணு லோகத்துல எல்லாரும் யாரையுமே விட்டு வைக்கலாகும், எல்லாரும் கதர்றா, யாரும் மும்மூர்த்திகள் கிட்டே போயிடுறா, இப்படி படுத்துறானேமோ ஏதாவது நீங்க பண்ணப்படாதா அப்படின்னு கேட்ட உடனே பிரம்மா சொல்றார், எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா நாம் வரம் வாங்கிட்டான். ஆனால் அந்த வரத்துல ஒரு கேவியட் இருந்தது. என்ன கேவியட்? எந்த ஆனாலையும் தானே பண்ண முடியாது, ஸ்திரீ கவர்ட் இல்லையோனோ, அவளாம் அவ தர்மபத்னிய பார்த்தா, அதனால அவள்லாம் சிரிச்சிருந்தே, அலைமகள் மலைமகள் கலைமகள் இந்த மூணு தேவியரின் சொரூபமா அந்த தேவி வந்தா, வந்து அந்த மகிஷாசுரனை 9 நாட்கள் போரிட்டு 10th நாள் சம்ஹாரம் பண்றா. அந்த தேவி அந்த அம்பாள் அந்த ஜெகத்மாதா அந்த மகிஷாசுரனை போரிட்ட அந்த 9 நாட்கள் நவராத்திரியாகவும் சம்ஹாரம் பண்ண நாள் விஜயதசமியாக கொண்டாடப்படுறது. அப்போ இதுல அந்த கொலுவோட தாத்பரியம் என்ன அப்படின்னா, இந்த கதையிலேயே கொலுவோட தாத்பரியத்தை நமக்கு பெரியவாள்லாம் சொல்றான். என்ன அப்படின்னா, இந்த தேவி 9 நாட்கள் போரிட்டா இல்லையா, அந்த நாட்கள் போது 30 கோடி தேவர்களும் தெய்வங்களும் அவளோட சக்தி ஆயுதங்கள் எல்லாத்தையும் அந்த தேவிகிட்ட கொடுத்துட்டாளாம். கொடுத்துட்டு பொம்மை மாதிரி அந்த போரை பார்த்துட்டு இருக்காளாம், அதனால அவள்லாம் பொம்மை மாதிரி இருக்கிறதுனால
இந்த நவராத்திரி குழுல அந்த தெய்வங்கள் எல்லாம் பொம்மையா வைக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த நவராத்திரி குழுல ஒத்த படையில படிகள் வைக்கிறது தாத்பரியம். 1, 3, 5, 7, 11 சில பேர் அதுல பிரம்மாண்டமா 13, 15, 17 படி கூட பார்த்தது உண்டு. ரொம்ப அதி அற்புதமா ரொம்ப விஸ்தாரமா கொலு வச்ச பழக்கமும் உண்டு. இந்த கொலுக்கு நிறைய மகத்துவம் இருக்கு. என்ன அப்படின்னா ரொம்ப அழகான மகத்துவம் எல்லாம் நமக்கு வந்து பெரியவாள் அனுகிரகம் பண்ணியிருக்கா. என்ன அப்படின்னா இந்த கொலு படிக்கட்டுல ஒரு வரிசை இருக்கு. என்ன வரிசை அப்படின்னா அசையா உயிரற்ற பொருட்கள்லேருந்து ஓரறிவு ஜீவனான செடி கொடி, ஈரறிவு ஜீவன், மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு இந்த பறவைகள் விலங்குகள், அதுக்கப்புறம் ஆறறிவு ஜீவனான மனிதன் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நமக்கு என்லைட்டன்ட் பீங்ஸ் ராமானுஜர் தேசிகர் பெரியவா இவாளுடைய பொம்மைகள்லாம் வச்சு, அதுக்கப்புறம் பகவானை வைக்கிறது தாத்பரியம். நம்ம வாழ்க்கையில எப்படி வாழணும், நமக்கு காமிச்ச பாதையில நம்மளுடைய குருக்கள்லாம் காமிச்ச பாதையில நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அடுத்தபடி நம்ம பகவானை அடையலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய தாத்பரியத்தை சுலபமா மண் பொம்மைகள்லயே நமக்கு பெரியவாளம் காமிச்சிட்டு போயிட்டான். இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த புராணங்கள் இதிகாசங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை சர்வ சுலபமா குழந்தைகளுக்கு கூட பிடிச்ச மாதிரி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த குலு பண்டிகை. ராமாயணம் மகாபாரதம் போன்ற அந்த அதி அற்புதமான காவியங்கள் எல்லாம் சுலபமா சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட புரியாரா மாதிரி அந்த பொம்மையிலேயே நம்ம காமிச்சிட்டு அவளுக்கு கத்து கொடுக்கறதுக்கு ஒரு அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த நவராத்திரி குலு. இந்த கொலு சமயத்துல அந்த அம்பாள் சர்வலோக சரண்யை அவளின்றி ஓரணுவும் அசையாது அப்பேற்பட்ட அந்த ஜெகத் மாதா எல்லா ஸ்திரீகளிலும் இருக்கா அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட எல்லாரையும் ஆத்துக்கு கூப்பிட்டு அவ எல்லாருக்கும் தாம்பூலம் மங்கள திரவியங்கள் நிறைந்த தாம்பூலம் வெத்தலை பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் அப்படின்னு ஆசைப்பட்ட எல்லா மங்கள திரவியங்களும் கொடுக்கறது ஒரு வழக்கம். இந்த தாம்பூலத்துக்கு என்ன மகத்துவம் அப்படின்னால் சாட்சாத் மகாலட்சுமியே அந்த தாம்பூலத்துல வாசம் பண்றாளாம். அந்த தாம்பூலத்தை கொடுக்கிறவாளுக்கும் புண்ணியமா வாங்கிக்கிறவாளுக்கும் புண்ணியமாம். அப்பேற்பட்ட வசதியான ஒரு விஷயத்த சுலபமா அப்படி பழக்கமாவே நமக்கு பெரியவாளாம் ஆக்கிவிட்டா. அப்படி அந்த தாம்பூலம் வாங்கிக்க வரச்சே சத் விஷயங்களா பாடுறதா இருக்கட்டும், ஸ்லோகங்கள் சொல்றதா இருக்கட்டும், கதைகள் வாசிக்கிறதா இருக்கட்டும்னு இப்படி ரொம்ப சத் விஷயங்களோட நேரம் நம்ம செலவிடுறோம். எப்படி அந்த பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி மூணு பேரோட ரூபமா அந்த மகிஷாசுர மர்தினி இருக்கிறதுனால முதல் 3 நாட்கள் துர்கைக்கும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மிக்கும், அடுத்து வர 3 நாட்கள் சரஸ்வதிக்குமா கொண்டாடப்படுறது. இப்படி சரஸ்வதிக்கு கொண்டாடப்படுற 3வது நாள் சரஸ்வதி பூஜையாகவும் அதற்கு அடுத்த நாள் விஜயதசமியாகவும் நம்ம கொண்டாடுறோம். இதோட தாத்பரியம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு பாடல் இருக்கு இல்லையா கல்வியா செல்வமா வீரமா, அந்த பாட்டிலே ஒரு வரி வரும். அந்த குவெஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அந்த பாட்டில் வர்றது அப்படின்னா ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது, மூன்றும் ஓரிடத்தில் இருந்தால் நிகரேது. அந்த மாதிரி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இந்த மூணும் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட் வரணும், அந்த தாட் ஆக்ஷனாக தைரியமாக பண்ணணும் இல்லையா அதை பண்ண வரணும், அந்த தைரியமாக பண்ணுறதுக்கு ரிசோர்ஸஸ் வேணும் இல்லையா அதெல்லாம் வரைச்சு என்ன ஆயிடுறது ஞானமாக நமக்கு கிடைக்கிறது இல்லையா. இந்த 3 சக்தியும் நமக்கு இருந்தது, இதை நம்ம உள்வாங்கின்றோமானால் நம்ம பண்ணுற என்ன காரியமும் நமக்கு வெற்றியே தரும். அதனால தான் இந்த 3 விஷயங்களையும் 3 தத்துவங்களையும் உள்வாங்கிண்டு புரிஞ்சுண்டு இந்த நவராத்திரியில 10வது நாள் விஜயதசமி அன்னைக்கு நம்ம தொடங்கும் எந்த சத் விஷயமும் நமக்கு ஜெயத்தையே கிட்டும் அப்படிங்கிறது தான் இந்த விஜயதசமி நமக்கு காமிக்கிறது. இந்த விஜயதசமிக்கு முன் இருக்கிற நாள் சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த சரஸ்வதி பூஜையை ஆயுத பூஜை அப்படின்னு சொல்றது வழக்கம். இந்த ஆயுத பூஜையோட தாத்பரியம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோமானால் நமக்கு அதற்கான விடை மகாபாரதத்துல கிடைக்கிறது. மகாபாரதத்துல பாண்டவர்களும் கௌரவர்களும் சூதாட்டம்ல இருக்கா, அதுல பாண்டவர்கள் தோத்து போயிடுறா. அதனால என்ன ஆகுது 12 வருஷம் வனவாசம் இருக்கணும், அதுல 13வது வருஷம் அக்ஞாதவாசம் அப்படின்னு அவ பண்ணணும். அந்த அக்ஞாதவாசத்தோட தாத்பரியம் என்ன அப்படின்னா அவ
டிஸ்கைஸ்ல இருக்கணும், தெரிஞ்சிடப்படாது இதுதான் பாண்டவர்கள் அப்படின்னு. தெரிஞ்சுடுத்து அப்படின்னா கிளாக் ரீசெட் ஆகி திரும்ப 12 வருஷம் பாண்டவர்கள் பண்ணணும். அதனால இந்த 13வது அக்ஞாத வாசத்தை பாண்டவர்கள் விரட்டர் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த விரட்ட தேசத்துல அது மத்ஸ்யா அந்த கிங்டம் பேரு, அந்த இடத்துல அவ பண்றா. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டிஸ்கேஸ்ல இருக்கா. அர்ஜுனன் பிரம்மன் அழையா இருக்கார், பீமர் வல்லவரா இருக்கார், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டிஸ்கேஸ்ல வந்து இருக்கா. ஆனால் துரியோதனனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? ஒருவேளை நம்ம இந்த பாண்டவர்களை கண்டுபிடிச்சிட்டோமானால் என்ன, திரும்ப 12 வருஷம் வனவாசம் போகணுமே, எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் ஒற்றர்கள் வச்சுலாம் தேடுறான். ஒரு ஹஞ்ச் அவனுக்கு வர்றது, இவா இந்த விரட்ட தேசத்துலதான் இருக்கா போல இருக்கு அப்படின்ற ஒரு ஹஞ்ச் அவனுக்கு வர்றது. அதனால இவெல்லாம் ஒரு சூழ்ச்சி பண்றா. என்ன சூழ்ச்சி அப்படின்னா, அந்த விரட்ட தேசத்துல இருக்கிற கேட்டல், பசு ஆடு மாடு எல்லாமே இருக்குமோ இல்லையோ அதெல்லாம் நம்ம திருடிடலாம். இவெல்லாம் சத்திரியர்கள் தானே இந்த பாண்டவர்கள். அவளுக்கு தனக்கு அடைக்கலம் கொடுத்த இடத்துல இந்த மாதிரி அநியாயம் நடக்கிறச்சு என்ன ஆகும், அவளுக்கு கோபம் வரும். அப்படி கோபம் வரைச்சு அவ யாருன்னு தன்னை காமிச்சுக்க நேரிடும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், அந்த பசு ஆடு மாடு எல்லாத்தையும் நம்ம திருடிடலான்ட்டுன்னு இவா எல்லாரும், யாரு துரியோதனன் கர்ணன் துரோணர் அஸ்வத்தாமா இப்படி இந்த படையே இந்த வேலையில வந்து ஈடுபட்டு இருக்கு. அந்த விரட்ட தேசத்துல இளவரசர் பேரு உத்தரகுமாரன் அப்படின்ட்டு அவனுக்கு கோபம் வருது. அவன் அர்ஜுனன் எப்படி இருக்கார், பிரகன் நிலையா இருக்கார், அவனும் உத்தரகுமாரனும் சேர்ந்து போருக்கு போறா. அப்போ அர்ஜுனனுக்கு புரிஞ்சிடுத்து. என்ன புரிஞ்சிடுத்து அப்படின்னா, இந்த 13வது அக்ஞாத வாசம் முடிவடைஞ்சிடுத்து, இந்த 13th இயர் இஸ் ஓவர் அப்படின்னு அர்ஜுனனுக்கு புரிஞ்சிடுது. ஆனால் இப்படி போறார் உத்தரகுமாரனும் பிரகன் நிலையா அர்ஜுனனும் போறார். திடீர்னு உத்தரகுமாரன் பார்த்தா யாரு, துரியோதனன் இருக்கான், கர்ணன் இருக்கான், துரோணர் இருக்கார், அஸ்வத்தாமா இருக்கார், இப்படி எல்லாரும் இருக்கிறனே அவனுக்கு பயம் வந்து கொடுத்து புறம்புதுக்கிட்டு ஓடிடுறான் அவன். அப்போ அர்ஜுனன் சொல்றார், நீ கவலைப்படாதே, நான் யாரு, நான் அர்ஜுனன், நான் இந்த போரை ஐ வில் லீடட். நீங்க எனக்கு இவ்வளவு இந்த இவாளுக்கு அடைக்கலம் கொடுத்த விரட்ட தேசம், இந்த அநியாயம் நடந்தது, நான் இதை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஊருக்கு ஓரமா இருக்கிற ஒரு மரத்துக்கு போக சொல்ற அந்த தேரை. ஏன் அப்படின்னா, அந்த பாண்டவர்கள் இந்த அக்ஞாத வாசத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவளோட ஆயுதங்கள், அர்ஜுனோட காண்டீவம்லாம் இருந்தது இல்லையா, அதை எல்லாம் அந்த மரத்துல ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போறா. அந்த மரத்துக்கு போறான், தன்னோட ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து, சத்திரியன் இல்லையா, போறதுக்கு முன்னாடி ஆயுதங்களுக்கு பூஜை போடணும், அந்த பூஜையெல்லாம் கிரமமா பண்ணிட்டு போருக்கு போய் அந்த போரில் வெற்றி வாகையை சூடுகிறான். அந்த வெற்றி வாகையை சூடிட்டு பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதி ரைட்ஃபுல்லி கோ பேக் டு தேர் கிங்டம். என்னைக்கு அர்ஜுனன் அந்த ஆயுதங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணாரோ அந்த நாள் ஆயுத பூஜையாகவும், விஜயனுக்கு என்னைக்கு வெற்றி கிடைச்சதோ அந்த நாள் விஜயதசமியுமாக கொண்டாடப்படுறதுன்னு நமக்கு பெரியவாள்லாம் உபதேசம் பண்ணியிருக்கா. இப்பேற்பட்ட வசதியான நாள் விஜயதசமி. இதுல என்ன நமக்கு நம்பிக்கை அப்படின்னா, விஜயதசமி அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிற எந்த காரியமும் நமக்கு வெற்றியே தரும். அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் பாட்டு கிளாஸ் போறதா இருக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கத்துக்கிறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், இப்படி சத்விஷயங்கள் ஸ்லோகங்கள் கத்துக்கிறதா இருக்கட்டும், இப்படி எல்லா சத்விஷயங்களையும் நம்ம ஈடுபடுறோம். இந்த ஈடுபட்டால் அது பன்மடங்கா நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. இப்பேற்பட்ட வசதியான நாள்ல இந்த கதைகள் எல்லாம், இந்த சத் விஷயங்கள் எல்லாம் உங்களோட எனக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சாமா ஆர்ட்ஸுக்கு நன்றி கூறி, எல்லோருக்கும் சகல க்ஷேமமும் இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு, ராதிகே கிருஷ்ணா. ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம்.